நம்ம எல்லாருக்குமே ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்கும். ஆனால் இதில் டிஃப்ரெண்ட் ஆகிறது பாய்ஸ்க்கு கேர்ள்ஸ்க்கு அப்படின்னு. ஆண்கள் எப்போவுமே ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் பெண்கள்கிட்ட எதை பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும். அதே மாதிரி பெண்களும் ஆண்கள்கிட்ட ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் சொல்லிட்டு சில விஷயங்களை பார்ப்பாங்க. இந்த வீடியோவில் நீங்களே நினச்சி பார்க்காத 5 விஷயங்கள், இதெல்லாம் நோட்டீஸ் பண்ணுவாங்களா அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க, ஆனால் பண்ணுறாங்க. கண்டிப்பாக இதை நீங்கள் எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க. ஃபஸ்ட்டு 1, கான்ஃபிடென்ஸ். பெண்களால் கான்ஃபிடென்ஸை அவங்களால தூரத்திலேருந்தே கவனிச்சிட முடியும், அதை கண்டுபிடிச்சிட முடியும். நீங்கள் எந்தளவுக்கு கான்ஃபிடென்ட்டாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட பெண் நண்பருக்கு கண்டிப்பாக தெரியும், தெரியலனா கேட்டு பாருங்கள். உண்மையை சொல்லணும் அப்படின்னா பெண்கள் ஆண்கள் என்னென்னலாம் யோசிக்கிறாங்க, யார் யோசிச்சுட்டு நம்மளை பார்க்குறாங்க பேசுகிறாங்க அப்படிங்கிற எல்லா விஷயங்களும் தெரியும். ஸோ ஆண்கள் எப்போவுமே கான்ஃபிடென்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக கேர்ள்ஸ் அதை நோட்டீஸ் பண்ணுவாங்க. கான்ஃபிடென்ட்டாக எப்படி ப்ரோ இருக்கிறது அப்படின்னா ஒரு பெரிய விஷயம்லாம் கிடையாது, கொஞ்சோண்டு நெஞ்சை நிமித்திட்டு நடங்க, அதுவே கான்ஃபிடென்ட்டாக தெரியும். அதையே ஓவராக பண்ணோம்னா வடிவல் சார் மாதிரி ஆகிடும். எதுலேயுமே ஒரு அளவு முக்கியம். ரெண்டாவது உங்களோட 4 ஹார்ம்ஸ், அதாவது அதை தமிழில் எப்படி சொல்லுவாங்கன்னு தெரில, உள்ளங்கைக்கு மேலே ஒரு பார்ட் இருக்கு இல்லையா, முட்டிக்கு கீழே, அதுதான் 4 ஹார்ம்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. 4 ஹார்ம்ஸ் எந்த அளவுக்கு மஸ்குலராக இருக்கோ, எந்த அளவுக்கு பல்காக இருக்கோ, எந்த அளவுக்கு நரம்புகள்லாம் போயிட்டுருக்குதோ, இது எல்லாமே பெண்கள் நோட்டீஸ் பண்ணுவாங்க அண்ட் அவங்களுக்கு பிடிக்க ஆரம்பிக்கும். முக்கியமாக கேர்ள்ஸுக்கு நீங்கள் ஃபுல் ஹேண்ட் ஷர்ட் போட்டு அதை ஃபோல்டு பண்ணி 4 ஹார்ம்ஸ் வரைக்கும் வச்சுட்டு அது டைட்டாக இருக்கிறத பார்த்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களை அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், அதை கண்டிப்பாக நோட்டீஸ் பண்ணுவாங்க. 3வது சொல்லணும் அப்படின்னா ஹேர், நம்மளோட ஹேர் ஸ்டைல். மோஸ்ட்டாக லாங் ஹேர் ஸ்டைல் இருந்தால் நிறைய பெண்களுக்கு பிடிக்கும், நிறைய கேர்ள்ஸும் அதை நோட்டீஸ் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா பொதுவாகவே பெண்களுக்கு முடினாலே கிரேஸ், அவங்கள விட அழகான முடியோ இல்லை சில்கியான முடியோ நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நோட்டீஸ் பண்ணுவாங்க, உங்களை அவங்களுக்கு பிடிக்க ஆரம்பிக்கும். 4வது என்னென்னா உங்களோட வாய்ஸ், உங்களோட வாய்ஸ் டீப்பராக இருந்தது அப்படின்னா உங்களை கண்டிப்பாக அட்ராக்ட் பண்ணி இழுக்க ஆரம்பிச்சிடும், அவங்களால ஒன்றுமே பண்ண முடியாது. அவங்கள உங்களை அவாய்ட் பண்ணணும்னு நினச்சாலோ இல்லை கண்ணை திருப்பிக்கிட்டு போகணும்னு நினச்சாலோ கண்டிப்பாக உங்ககிட்ட திரும்பி வருவாங்க, அதுதான் டீப்பர் வாய்ஸ்க்கான ஒரு மேன்லினஸ். 5வது விஷயம் பெர்ஃப்யூம், உங்கள் உடம்புலேருந்து என்ன ஸ்மெல் வருது அப்படிங்கிறது முக்கியம். ரொம்ப பேடான ஸ்மெல் வந்தது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்காது. நீங்கள் பெர்ஃப்யூம் யூஸ் பண்ணலனா கூட உங்கள் உடம்புக்கிட்டேருந்து ஒரு தனிப்பட்ட ஸ்மெல் வரும், இது எல்லார் உடம்புக்கிட்டேருந்தும் வரும். நீங்கள் ஒரு பெர்ஃப்யூம் யூஸ் பண்ணுறதா இருந்தீங்க அப்படின்னா ரெகுலராக ஒரே பெர்ஃப்யூமை யூஸ் பண்ணுங்கள், அப்போது அந்த வாசனை அப்படிங்கிறது உங்களோட ஐடென்டிட்டியாக மாறும். நீங்கள் வரும்போதோ இல்லை நீங்கள் போனக்கப்புறம் கூட அந்த ஸ்மெல்லு வந்து நீங்கள் அங்கே போனீங்க அப்படிங்கிற உங்களோட ப்ரெசன்ஸை சொல்லும். ஸோ இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ரெட் கலர் ஹார்ட் போடுங்க. இந்த வாட்டி நம்ம சேனலை நீங்கள் புதுசாக பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணவே இல்லை அப்படின்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான நிறைய வீடியோஸ் இருக்குது, வந்துக்கிட்டும் இருக்க போகுது. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் மீட் பண்ணுவோம். மாற்றம் என்பது நம்மளிருந்து தொடங்கும். நன்றி.